அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காயல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது விதமான ட்ரிங்க். இது நம்ம ஈத்தப்பழ விதையை வச்சு நம்ம உண்டாக்குறோம் இந்த காஃபி. ஈத்தப்பழ விதைகளை நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தூர தூக்கி போடாமல் அதை நம்ம இப்படி காஃபி கூட பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையான ஈத்தப்பழ விதைகளை சேகரித்து அதை நான் ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன். அதை நல்லா கழுகி காய வச்சு ஒரு பேனில் நல்லா காய வைக்கணும், வறுக்கணும். வறுக்கும்போது தீயை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டு வறுத்துடக்கூடாது. ஒரு மிதமான தீயில் வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இதை வறுக்கிறதுக்கு. வறுக்கும்போது நம்ம தீயை கூட்டி வச்சிட்டோன்னா மேலே வந்து கருகி உள்ளக்க அப்படி பச்சையாக இருக்கும். இது ஓவனில் வச்சு கூட நம்ம வறுக்கலாம், ஆனால் டைம் வந்து இவ்வளோதான் சொல்ல முடியாது. பார்த்து பத்து நிமிஷம் பார்த்துட்டு அது ஃபுல்லும் வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இதுக்கும் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகலாம். ஈத்தப்பழ விதைகள் வந்து அதாவது இந்த அளவுக்கு வறுத்துடணும். இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா நம்ம கையை வச்சு அதை உடச்சி பார்க்கும்போது ரஸ்கை நம்ம உடைக்கிற அளவுக்கு அது அந்த அளவுக்கு உள்ள பக்குவம் வேணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி கையை வச்சு உடைக்கும் போது ரெண்டாக உடையணும். அதே நேரத்தில் கருகிடக்கூடாது. இதை நல்லா திரிக்கணும். ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி நல்லா திரித்து அரிக்கணும், ரெண்டாவது திரிக்கணும். இந்த மாதிரி திரித்து நல்லா பட்டு போல் ஆனதுக்கப்புறமாக நம்ம இது எந்த அளவுக்கு நம்ம அதை காஃபி தயாரிக்கிறதுக்கு இதனுடைய அளவுகள் வந்து ஒரு கப், அதாவது ஒரு கப் நம்ம டேட்ஸ் விதையை திரித்த பொடி ஒரு கப் எடுத்தோம்னா அதுக்கு கால் கப் காஃபி பவுடர். காஃபி பவுடர் நம்ம வந்து இதனுடைய மனத்தை கொஞ்சம் அதிகரித்து காஃபியை கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறோம். இந்த கொக்கோ பவுடர் வந்து நம்மளுடைய ஆப்ஷனல் தான். நம்ம தேவை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதே நேரத்தில் கொக்கோ பவுடர் போடும்போது சில கொக்கோ பவுடர் கொஞ்சம் கசப்புத்தன்மையுடையதாக இருக்கும், டார்க் கலராக இருக்கும். அந்த மாதிரியான கொக்கோ பவுடர் போடும்போது 2 டேபிள் ஸ்பூன் போடாதீங்க, கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஒரு டேஸ்ட்டுக்கு போட்டால் போதும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மையுடையதாக இருக்கும். இதை நம்ம நல்லா திரித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கணும். இந்த கொக்கோ பவுடர் வந்து மலை பிரதேசங்களில் காஃபி கொட்டையை வந்து காஃபி விதைகளை அவங்க திரிக்கும்போது கொக்கோ விதையையும் சேர்த்து போட்டு திரிப்பாங்களாம். அந்த காஃபிக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த ஒரு கணக்குக்கு. அதுக்காக அதை ஃபாலோ பண்ணி தான் நான் இதை பண்ணேன். அப்புறமா ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலக்கி வைக்கிறோம். இது வந்து இந்த காஃபி அதாவது டேட்ஸில் விதையில் அவ்வளோ நன்மை இருக்குதான். அது வந்து பெனிஃபிட்ஸ், அதாவது நியூட்ரிஷியஸ், அப்புறம் வந்து ஃபைபர் நிறைய இருக்குது, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதான், வெயிட் லாஸ் பண்ணுமா, அப்புறம் சுகர் பேஷண்ட்டுகளுக்கும் ரொம்ப நல்லதான். நம்ம இதை பால் நம்ம எப்படி காஃபி போடணுங்கிறதுக்காக முதல்ல நமக்கு தேவையான அளவு பால் எடுத்துக்கிறோம். இது கணக்கு எப்படின்னா ஒரு கிளாஸ் பாலுக்கு, அதாவது ஒரு கிளாஸ் மில்க்குக்கு 1 டீஸ்பூன் நம்ம இந்த கலவை, திரித்த இந்த கலவை. இதில் வந்து நம்ம பால் கொதித்ததுக்கப்புறமா இந்த பொடியை நம்ம போடுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு பாருங்கள், உங்களுக்கு காணலைன்னா கூட ஒரு 1/2 டீஸ்பூனுங்க, அல்லது இது அதிகம்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அவரவர் வீட்டில் உள்ள ஸ்ட்ராங் பொறுத்து, சில பேர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க, சில பேர் கொஞ்சம் லைட்டாக குடிப்பாங்க. அப்புறமா நம்ம வீட்டில் என்ன உபயோகிக்கிறோமோ அந்த இனிப்பை, சில நம்ம சீனி சுகர் போடணுன்னா சுகர் போட்டுக்கலாம், அல்லது ஜாகரி சக்கரை போடணுன்னா போட்டுக்கலாம். சுவையான ஹெல்த்தியான காஃபி ரெடி ஆகிடுச்சு. இது சூடோடு குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.